சரஸ்வதியின் சாதுர்யம் ஸ்ரீஹர்ஷரின் கதைப்படி அவருடைய இஷ்ட தெய்வமான சரஸ்வதியே தமயந்தியுடன் சுவயம்பர மண்டபத்துக்கு வந்து ஒவ்வொரு ராஜகுமாரனை பற்றியும் சொல்கிறார் இந்த ஐந்து பேரை பார்த்ததும் அவளுக்கும் ஒரு சங்கடம் உண்டாயிற்று தேவர்கள் சாக்சாத் சரஸ்வதியை ஏமாற்ற முடியுமா ஆனாலும் சரஸ்வதிக்கோ இந்திராதி தேவர்களை வேஷக்காரர்கள் என்று அப்பட்டமாக காட்டி கொடுக்க மனமில்லை அது உச்சித குறைவாகப்பட்டது உள்ளதை சொல்லாவிட்டாலும் தப்பாகும் சரஸ்வதி அறிவு தெய்வம் அல்லவா எனவே சபையில் கூடியிருந்த மற்றவர்கள் தெரிந்து கொள்ளாவிட்டாலும் தமயந்தி தானாகவே புரிந்து கொள்ள அனுகூலமான முறையில் மறைமுகமாக இந்த ஐந்து பேரை பற்றியும் சொன்னாள் தேவன் ஒவ்வொருத்தனுக்கும் நலனுக்கும் ஒரே சமயத்தில் பொருத்தமாக இருக்கிற மாதிரி லட்சணங்களை சொல்லி ஸ்லேடையாக வர்ணித்தாள் அதற்கு பஞ்சநழியம் என்றே பெயர் அதை தமிழில் விளக்குவ விளக்குவது கஷ்டம் அது இங்கே நமக்கு அவசியமும் இல்லை மற்ற நாலு நலர்கள் தேவரானதால் அவர்களின் கால் பூமியில் பாவவில்லை அவர்கள் இமை கொட்டவில்லை இதையெல்லாம் பார்த்து தமயந்தி நில நிஜ நலனை புரிந்து கொண்டு மாலை போட்டாள் என்ற கதை உங்களுக்கே தெரிந்திருக்கும் தமயந்தி கதை உங்களுக்கே தெரிந்திருக்க கூடியதுதான் நான் அதை அதற்காகவே சொல்ல வரவில்லை எனக்கு அதை எவ்வளவு தூரம் சொல்ல வருமோ பௌராணிகர்களானால் சுவாரஸ்யமாக சொல்வார்கள் ஒரு காவியத்துக்குள் தத்துவத்தை எவ்வளவு நன்றாக எடுத்து சொல்லி இருக்கிறது என்று காட்டவே இதை சொன்னேன்